மரியாள் எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போய் 3 மாதம் ஆயிடுச்சு. அங்கேருந்து அவருக்கு பணிபுரிந்து நம்மளுடைய திருமொழுக்கு யோவானையும் பெற்றெடுத்துட்டாங்க நம்மளுடைய எலிசபெத் அம்மாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? இந்த நேரத்தில் தான் வானத்துதர் நம்முடைய யோசேப்போட கனவுல தோன்றி அன்னை மரியாளை மீண்டும் நாசரேத்துக்கு அழைத்து வருமாறு அறிக்கையிடுகிறார். அந்த அறிவித்தபடியே நம்முடைய யோசேப்போ அடுத்த நாளே நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள மலை நாட்டினுக்கு பயணம் மேற்கொள்கிறார். போன வாட்டி அவர் அன்னை மரியா இருந்தனால ரெண்டு பேரும் புகழ்ந்து பாடிட்டே அப்படியே போயிட்டாங்க. இந்த வாட்டி யோசேப்பு தனியாக எப்படி போகிறாருந்தானே யோசிக்கிறீங்க? இந்த வாட்டியும் அவர் தனியாக போகலைங்க, நம்முடைய வானத்தூதர் யோசேப்புக்கு துணையாக போகிறாங்க. ரெண்டு பேருமே போயிட்டு இருக்கிற வழியில் இயற்கையோட வளத்தையோ கடவுளுடைய அழகான படைப்பையோ கண்டு அவ்வளோ ப்ரைஸ் பண்ணி சந்தோஷமாக போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் வானத்தூதர் மெஸ்ஸியாவை பற்றி சில பல விஷயத்தை நம்முடைய யோசேப்புக்கு சொல்கிறாரு. என்ன தானே கேட்குறீங்க? மெஸ்ஸியா எப்படி இந்த உலகத்தில் பிறந்து ஏழை எளிய மக்களுக்கு இடையே அவர்களாகவே வாழப்போகிறார் எனவும், எளிமையான வாழ்க்கையை அவர் எப்படி வாழப்போகிறாருலாம் சொல்கிறார். நம்முடைய யோசேப்பு இதை கேட்டு அவ்வளோ சந்தோஷமா. ஏன் தானே கேட்குறீங்க? நம்மளுடைய யோசேப்பு தான் ரொம்ப எளிமையானவர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்படி இருக்கிற வகையில் மெஸ்ஸியா ஏழை எளிய மக்களாக வாழ்கிறப்போ மெஸ்ஸியாவை எப்படியாவது கண்டிப்பாக பார்த்துருவோம், அவரோட பழகிடலான்ற அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம்தான் நம்மளுடைய யோசேப்புக்கு அவ்வளோ இருந்துதான். இப்போ வரைக்கும் மெஸ்ஸியாவை தான் தான் வளர்க்க போகிறன்ற அந்த உண்மை அவருக்கு இன்னும் வெளிப்படுத்தப்படவே இல்லை. இப்படி இந்த சந்தோஷத்திலேயே அவர் வந்து எலிசபெத் அம்மா வீட்டை அடையிறாங்க. அங்கே நம்முடைய குழந்தையான திருமுழுக்கு யோவானை பார்த்து சந்தோஷப்பட்டு அங்கே எல்லாருக்கும் பிரியாவிடை அளித்து நம்முடைய அன்னை மரியாளையும் நாசரேத்துக்கு கொண்டு வராங்க. நாசரேத்துக்கு மறுபடியும் வர வழியில் நம்முடைய யோசேப்போ அன்னை மரியாளும் மறுபடியும் கடவுளை உயர்த்தி அவரோட நாமத்தை அறிக்கையிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. இந்த நேரத்தில் அன்னை மரியாள்கிட்ட நம்முடைய யோசேப்பு வர வழியில் வானத்துதர் சொன்னார்ல மெஸ்ஸியாவை பற்றி, அதை பற்றிலாம் நம்முடைய அன்னை மரியாளுக்கும் சொல்கிறாரு. ஆனால் அன்னை மரியாள் மெஸ்ஸியாவை கருவில் தாங்கி கொண்டிருந்த அவர் அதெல்லாம் பெரிய விஷயமாகவே எடுத்துக்காமல் அமைதியாகவே கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு வந்தாங்க. இப்படி தான் அவர் வந்து நாசரேத்துக்கு வந்தடைந்தாங்க. நாசரேத்துக்கு வந்தடைந்தோடனையும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.